வணக்கம் நண்பர்களே, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி எம்மா நாவலோட கேரக்டர் ஸ்கெட்ச் வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுல இந்த வீடியோல வந்து எம்மாவோட ஸ்டோரியை வந்து நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். எம்மா நாவல எழுதினவங்க வந்து ஜேன் ஆஸ்டன். இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம லைட் அந்த நாவலை பத்தி ஜஸ்ட் எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம். Emma by Jane Austen is a novel about youthful hubris and romantic misunderstandings. So Emma novel la vandu pathinga appadina 50% youth people irupanga, 50% elderly people irupanga. And the youth people ku la nadakkira nariya vishayangal appra romantic misunderstandings, adhaadu Emma vandu matchmaking la vandu nariya thavargal seivaanga. So avanga love andha maadhiri vishayangal la vandu நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆகிடும். ஹாரி ஸ்மித் நினச்சிடுவாங்க, எல்டன் விரும்புகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, பட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் ரொமான்டிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் செட் இன் த ஃபிக்ஷனல் கண்ட்ரி வில்லேஜ் ஆஃப் ஹைபரி. ஸோ ஃபிக்ஷனல் கண்ட்ரி வில்லேஜ் ஆஃப் ஹைபரி அப்படின்னா கற்பனையில் வந்து ஜேன் ஆஸ்டன் வந்து ஹைபரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் த சரௌண்டிங் எஸ்டேட்ஸ் ஆஃப் ஹாட்ஃபீல்ட், ரேண்டல்ஸ் அண்ட் டான்வெல் அபே. அந்த ஹைபரியை சுற்றி மூணு எஸ்டேட் இருக்கு. ஒன்று வந்து ஹாட்ஃபீல்ட், ஒன்று வந்து ரேண்டல்ஸ், இன்னொன்று வந்து டான்வெல் ஆபே. இந்த மூணு எஸ்டேட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹாட்ஃபீல்டுலாம் வந்து மிஸ்டர் எம்மா உட்ஹவுஸ் அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இருக்கிறாங்க. ரேண்டல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் வெட்சன் அண்ட் மிஸ்ஸஸ் வெட்சன் இருக்கிறாங்க. டான்வெல் ஆபேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லி வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேசஸ். And involves the relationship among people from a small number of families. So, in the moon estate, the moon estate is about kilometers. The novel was first published in December 1815. Jane Austen exposed the concerns and difficulties of gentle women living in Georgian Regency, England. So, the novel is December 1815 published in December. ஸோ இது வந்து மெயினாக வந்து அந்த காலத்தில் வந்து இங்கிலாண்டில் வந்து எப்படி இருக்காங்க, லேடிஸோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது, ஸோ பேசிக்கான டிஃபிகல்டிஸ் என்னென்ன, ஸோ அதையும் பற்றி சொல்லியிருக்காங்க. எம்மா இஸ் அ காமெடி ஆஃப் மேனர்ஸ் அண்ட் டெபிக்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் மேரேஜ், செக்ஸ், ஏஜ் அண்ட் சோஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ அதை வந்து ஒரு காமெடி ஆஃப் மேனர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேரேஜ், செக்ஸ், ஏஜ், சோஷியல் ஸ்டேட்டஸ். பிஃபோர் ஷி பிகன் த நாவல், ஆஸ்டன் ரோட், ஐ எம் கோயிங் டு டேக் ஹீரோயின் ஹோம் நோ ஒன் பட் மை செல்ஃப் வில் மேட்ச் லைக். ஸோ இந்த நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி ஜேன் ஆஸ்டன் வந்து சொல்றாங்க, நான் வந்து இந்த நாவலுக்கு வந்து ஒரு புரோட்டகோனிஸ்ட் வந்து நான் உருவாக்க போறேன், அந்த ஹீரோயினை வந்து என்ன தவிர யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஜேன் ஆஸ்டன் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம எம்மா உட்ஹவுஸ். ஸோ அவங்க பண்ற சிறு சிறு தவறுகள்னால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது. சில டைம் எம்மாவோட பிஹேவியர்னால வந்து அவங்க வந்து ஒரு சில இடங்கள் வந்து பிடிக்காம போயிடும். பட் லாஸ்டா வந்து எம்மா வந்து தன்னோட தவறுகள் எல்லாத்தையும் உணர்ந்துட்டு திருந்திடுறாங்க. ஸோ இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எம்மா உட்ஹவுஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபார்மர் கவர்னர் மிஸ் டெய்லர் ஹஸ் ஜஸ்ட் மேரிட் மிஸ்டர் வெஸ்டன். ஹேவிங் இன்ட்ரடியூஸ் தெம், எம்மா டேக் கிரெடிட் ஃபார் தேர் மேரேஜ் அண்ட் டிசைட்ஸ் தட் ஷீ லைக் மேட்ச் மேக்கிங். ஸோ இந்த நாவல் ஆரம்பிக்கிறது வந்து இந்த நாவல் ஆரம்பமாகும் போது பாத்தீங்க அப்படின்னா எம்மா உட்ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் அவங்களோட சிஸ்டர் இசபெல்லாவையும் பார்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் கவர்னர்ஸை வேலை செஞ்ச மிஸ் டெய்லருக்கு வந்து திருமணம் ஆகுது. யாருடன் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வெஸ்டனோட. ஸோ மிஸ் டெய்லரையும் மிஸ்டர் வெஸ்டனையும் அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா எம்மா. ஸோ இவங்க அறிமுகம் ஆனதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எம்மா நினைக்கிறாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டானே இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆச்சு. ஸோ ஒரு ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவே அவங்கள அசியூம் பண்ணிக்கிறாங்க. எம்மா இந்த நாவலில் வந்து எம்மாவோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம் டு ஹாட்ஃபீல்ட் வித் ஹர் ஃபாதர், எம்மா ஃபோர்ஜஸ் அஹெட் வித் ஹர் நியூ இன்ட்ரெஸ்ட் அகெயின்ஸ்ட் த அட்வைஸ் ஆஃப் ஹர் சிஸ்டர்ஸ் பிரதர் இன் லா மிஸ்டர் நைட்லி. ஸோ ஜார்ஜ் நைட்லி வந்து யார் அப்படின்னா இந்த உட்ஹவுஸ் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல நண்பர். அதோட எம்மாவை செய்கிற தவறுகளை வந்து அவர் கரெக்டாக சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாரு. எம்மாவுக்கும் அந்த உட்ஹவுஸ் ஃபேமிலிக்கும் ஒரு வெல்விஷர். ஸோ அவர் வந்து சொல்றாரு நீ வந்து இந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் எல்லாம் பண்ணாத, உன்னோட ஏஜ்க்கு வந்து இது கரெக்டாக வராதுன்னு சொல்றாங்க. ஆனால் எம்மாவுக்கு வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஷி அட்டெம்ப்ட் டு மேட்ச் ஹர் நியூ ஃப்ரெண்ட் ஹாரியட் ஸ்மித் டு மிஸ்டர் எல்டன் த லோக்கல் வீக்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் எம்மாவோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரியட் ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் வராங்க. அவங்க எங்க இருந்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு போர்டிங் ஸ்கூல்ல இருந்து வராங்க. மிஸ்ஸஸ் கோர்டட் அப்படிங்கிறவங்க வந்து எம்மா கிட்ட வந்து நம்ம ஹாரியட் ஸ்மித் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க.
ஹாரிட் ஸ்மித்தோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 17 வயசு தான். ஸோ எம்மா வந்து என்ன சொன்னாலும் சரி ஹாரிட் ஸ்மித் வந்து அதை கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்மா வந்து சொல்றாங்க ஹாரிட் ஸ்மித் கிட்ட, இங்க எல்டன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து லோக்கல் வந்து விக்காரா இருக்காரு. ஸோ விக்கார் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சர்ச்ல வந்து செரிமோனிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவரை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிட் ஸ்மித்தோட மனசுல வந்து எண்ணங்களை தோன்றாங்க. எம்மா பர்சியூட்ஸ் ஹாரியட் டு ரெஃப்யூஸ் அ மேரேஜ் ப்ரொஃபசர் ஃப்ரம் ராபர்ட் மார்ட்டன், ரெஸ்பெக்டபிள் எஜுகேட்டட் அண்ட் வெல் ஸ்போக்கன் யங் ஃபார்மர், தோ ஹாரியட் லைக்ஸ் ஹிம். ஹாரியட் ஸ்மித்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு நல்ல எஜுகேட்டடான ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்து ஃபார்மர் வந்து ப்ரொப்போஸ் பண்றாரு. ஆனா எம்மா வந்து ஹாரியட் ஸ்மித்துக்கும் ராபர்ட் மார்ட்டினுக்கும் நடுவில் வந்து சொல்றாங்க, ஹாரிட் ஸ்மித் இந்த ஃபார்மர் வந்து உனக்கு வேண்டாம், இவரை விட ஒரு பெட்டரான பர்சன் தான் எல்டன். ஸோ நீ வந்து எல்டனை தான் மேரேஜ் பண்ணணும், இவரோட ப்ரொப்போசலை வந்து நீ அக்செப்ட் பண்ண, அதை ரிஜெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்மா சொன்ன பேச்சை கேட்டு ஹாரிட் ஸ்மித் வந்து ராபர்ட் மார்ட்டினோட ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. மிஸ்டர் எல்டன் ஏ சோஷியல் கிளைம்பர் மிஸ்டேக்கன்லி பிலீவ்ஸ் எம்மா இஸ் இன் லவ் வித் ஹிம் அண்ட் ப்ரொப்போசஸ் டு ஹர். ஸோ மிஸ்டர் எல்டன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு விக்காரா ஒர்க் பண்றாருல. ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, எம்மா வந்து நம்மளை விரும்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஹாரியட் ஸ்மித்துக்கும் எல்டனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும், இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் மேக்கிங் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எம்மா எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் வந்து எல்டன் வந்து எம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அப்போ எம்மா வந்து சொல்றாங்க, நான் வந்து உங்களை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஹாரியட் ஸ்மித் தான் நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எம்மா வந்து எல்டன் கிட்ட சஜஸ்ட் பண்றாங்க. அப்போ எல்டன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹாரியட் ஸ்மித்தோட லைஃபோட ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபாதர் மதர் யார் அப்படிங்கிறது வந்து நாவலோட ஸ்டார்டிங்ல வந்து தெரியாது. ஸோ அப்போ அவர் வந்து டவுரி எதுவுமே கிடைக்காது, ஒரு ஹை சோஷியல் ஸ்டேட்டஸும் கிடைக்காது. அதே மாதிரி எல்டனோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஹாரியட் ஸ்மித் வந்து ஈக்குவலா இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அவர் சொல்றாரு, என்னால ஹாரிட் ஸ்மித் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆஃப்டர் எம்மா ரிஜெக்ட்ஸ் ஹிம், மிஸ்டர் எல்டன் கோஸ் டு பாத் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வித் அ பிரிட்டன்ஷியஸ் நோவி ரிஷி வைஃப் ஆஸ் மிஸ்டர் நே. ஸோ எம்மா கிட்ட வந்து எல்டன் ப்ரொப்போஸ் பண்ணாங்க, ஆனா எம்மா வந்து அந்த ப்ரொப்போசல அக்செப்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்புறம் எல்டன் வந்து என்ன பண்றாரு, பாத்துங்கிற இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அகஸ்டா ஹாக்கின்ஸ் அப்படிங்கிற பொண்ணை வந்து பாத்ல மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஒரு ஹையஸ்ட் டவுரி வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க அட்ராக்டிவான விமன் தான், பட் அவங்க பிஹேவியர் வந்து ரொம்ப சார்மிங்கா இருக்காது. சில டைம் ரூடா இருப்பாங்க, சில டைம் கோவப்பட்டிருப்பாங்க, சில டைம் ஹை சோஷியல் ஸ்டேட்டஸோட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் டவுரிக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஆஸ் மிஸ்டர் நைட்லி எக்ஸ்பெக்டட் ஹீ வுட் டூ, ஹாரியட் இஸ் ஹார்ட் புரோக்கன் அண்ட் எம்மா ஃபீல்ஸ் அஷேம்ட் அபவுட் மிஸ்லீடிங் ஹர். ஸோ ஆஸ் மிஸ்டர் நைட்லி எக்ஸ்பெக்ட் ஸோ ஜார்ஜ் நைட்லி இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து எம்மா கிட்ட வந்து வார்ன் பண்ணியிருப்பாங்க, நீ வந்து எந்த மேட்ச் மேக்கிங் பண்ணாத, உன்னோட ஏஜ்க்கு வந்து நீ பண்ற ஜஸ்டிஃபிகேஷன் எல்லாமே தப்பா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எம்மா வந்து அதை கேட்காம ஹாரியட் ஸ்மித்துக்கும் எல்டனுக்கும் மேட்ச் மேக்கிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எல்டன் வந்து அகஸ்டா ஹாக்கின்ஸை மேரேஜ் பண்ணதுனால நம்ம ஹாரியட் ஸ்மித்தோட மனசு வந்து உடஞ்சு போயிடுது. ஸோ இப்போ எம்மா வந்து வெக்கப்பட்டு ரொம்ப தவறா ஃபீல் பண்றாங்க, நம்ம வந்து ஹாரியட் ஸ்மித்துக்கு வந்து ஒரு தவறான வழியில் நடத்திட்டோமே, அவன் மனசில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களே நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஃப்ரங்க் சர்ச்சில் மிஸ்டர் வெஸ்டர்ன் சன் அரைவ் ஃபார் டூ வீக் விசிட் அண்ட் மேக் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரங்க் வாஸ் அடாப்டட் பை ஹிஸ் வெல்தி அண்ட் டாமினரிங் ஆண்ட் அண்ட் has had few opportunities to visit before. So, அடுத்தது வந்து ஃப்ரங்க் சர்ச்சில் அப்படிங்கிற பர்சன் வந்து அந்த பிளேஸுக்கு வராங்க, ஹாட்ஃபீல்டுக்கு வராங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரங்க் சர்ச்சில் அப்படிங்கிறவங்க வந்து ஹைபெரிக்கு வராங்க. ஸோ அவர் வந்து யார் அப்படின்னா மிஸ்டர் வெஸ்டர்னோட சன் தான். ஆனால் மிஸ்டர் வெஸ்டர்ன் வந்து அவரை வளர்க்கலை. ஏன் அப்படின்னா மிஸ்டர் வெஸ்டர்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சிஸ்டர் தான் வந்து ஃப்ரங்க் சர்ச்சில் ஃபுல்லாக வளர்த்துருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா ஃப்ரங்க் சர்ச்சில் மேலே ரொம்ப பொசிட்டிவாக இருப்பாங்க, ஃப்ரங்க் சர்ச்சில் வந்து எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட ஃபாதர் பார்க்கறதுக்காண்டி வராரு. ரெண்டு வாரத்துக்கு லீவ் எடுத்துட்டு வராரு. அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அவருக்கு கிடைக்கிறாங்க, அவருக்கு வந்து நிறைய நண்பர்கள் கூட்டம் அதிகரிக்குது. ஃப்ரங்க் சர்ச்சிலோட ஆன்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ரிச்சானவங்க, அதே மாதிரி ஃப்ரங்க் சர்ச்சில் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால ஃப்ரங்க் சர்ச்சிலால அதுக்கு முன்னாடி அவரோட அப்பாவை பார்க்க வர முடியல. மிஸ்டர் நைட்லி டெல்ஸ் எம்மா தட் வைல் ஃப்ரங்க் இஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் என்கேஜிங் ஹீ இஸ் அ ஷாலோ கேரக்டர். ஸோ மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லி வந்து எம்மாக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா எம்மாவும்
நம்ம ஃப்ராங்க் சர்ச்சில் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜார்ஜ் நைட்லி வந்து சொல்றாரு, ஃப்ராங்க் வந்து ரொம்ப ஈஸி கோயிங் பர்சனாக இருக்கலாம், இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், நல்லா ஈஸியாக வந்து யார்கிட்டையும் நல்லா பழகிடலாம், பட் அவரோட கேரக்டர் வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், ஸோ நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு ஃப்ராங்க் சர்ச்சில் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாரு. ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் ஆல்சோ அரைவ்ஸ் டு விசிட் ஹர் ஆண்ட் மிஸ் பேட்ஸ் அண்ட் கிராண்ட் மதர் மிஸ்ஸஸ் பேட்ஸ் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ். ஸோ அடுத்தது இன்னொருத்தவங்க யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ். ஸோ அவங்க வந்து அதே ஹைபரிக் தான் வராங்க. ஸோ யாரை வந்து பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட பாட்டி மிஸ்ஸஸ் பேட்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் பேட்ஸோட பொண்ணு மிஸ் பேட்ஸையும் பார்க்கறதுக்காண்டி வராங்க. கொஞ்சம் ஒரு ஒரு சில மாதங்கள் அங்கே வந்து தங்கி இருந்துட்டு அவங்க வந்து அவங்கள விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. ஸோ ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து அவங்க லைஃப்ல சர்வைவ் பண்ணணும்னா அவங்க குடும்ப சுச்சுவேஷனுக்காண்டி எங்கேயாவது ஒர்க் பண்ணணும். ஸோ அவங்க கவர்னஸாக ஒர்க் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்கள் அவங்களோட பாட்டியோடையும் பாட்டியோட மகள் மிஸ் பேட்ஸோடையும் தங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து ஹைபரிக்கு வராங்க. ஷீஸ் அஸ் அ சேம் ஏஜ் அஸ் எம்மா. ஸோ நம்ம ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கும் எம்மாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஏஜ் தான். ஸோ கிட்டத்தட்ட 20 தான். அண்ட் ஹஸ் ரிசீவ்ட் அன் எக்ஸலண்ட் எஜுகேஷன் பை ஹர் ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட் கொலனல் கேம்பல். ஸோ நம்ம ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸோட அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸோட அப்பாவோட நண்பர் கொலனல் கேம்பல் தான் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸை 8 வயசுலேருந்து வளர்ப்பாங்க. ஸோ கொலனல் கேம்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு எந்த குறையுமே வைக்காமல் நல்ல எஜுகேட்டடாக ஒரு நல்ல டிக்னிட்டி உள்ள நல்ல ஒரு பொண்ணாக வளர்த்துருப்பாங்க. பட் அவரால் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் குடும்ப கஷ்டத்துக்காக ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து கவர்னர்ஸ் ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. Emma has remained somewhat aloof with her because she envies Jane's talent and is annoyed by everyone, including Mrs. Weston and Mr. Knightley praising her. So, Emma-வுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த ஹைபரியில வந்து எல்லாருமே வந்து எம்மாவை தான் வந்து பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் ஒரு ரிச் கேர்ள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. இப்போ எம்மாவை ஈக்குவலா போட்டியா ஒரு அழகான பொண்ணு ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்த உடனே எம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் ஆகுது. ஸோ எம்மா வந்து ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸை போட்டியே நினைப்பாங்க. இன்னொன்று ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸோட கேரக்டர் வந்து என்னன்னா அவங்க எப்பவுமே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, தேவையெல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ ரொம்ப டீசன்ட் கேரக்டராக இருப்பாங்க. ஸோ இதனால எம்மா வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ரூடாக இருக்கலாம், எங்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கம்பானியன் மிஸ்ஸஸ் வெஸ்டனும் ஜார்ஜ் நைட்லியும் வந்து ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ஸோ இது வந்து எம்மாவுக்கு பிடிக்காது. பேட்டர்னைசிங் மிஸ்ஸஸ் எல்டன் டேக்ஸ் ஜெயின் அண்டர் ஹர் விங் அண்ட் அனௌன்சஸ் தட் ஷி வில் ஃபைண்ட் ஹர் த ஐடியல் கவர்னர் போஸ்ட் பிஃபோர் இட் இஸ் வாண்டட். எம்மா ஃபீல் சம் சிம்பத்தி ஃபார் ஜெயின்ஸ் ப்ரெடிக்மெண்ட். ஸோ இதோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து கவர்னர்ஸ் ஜாப் தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி மிஸ்டர் எல்டனோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் எல்டன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க நான் வந்து என்னோட கசினோட ஃபேமிலியில் கவர்னஸை ஒர்க் பண்ணுறதுக்கு ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு நான் வந்து ஜாபுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரி ஓகே ஜெயின் வந்து நம்ம வந்து போட்டியாக நினச்சாலும் சரி பட் சோஷியல் ஸ்டேட்டஸில் எம்மா ரிச்சாக இருக்காங்க ஆனால் நம்ம ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து குடும்ப சூழ்நிலைக்காக கவர்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா நினச்சி பார்க்குறாங்க. எம்மா டிசைட் தட் ஜெயின் அண்ட் மிஸ்டர் டிக்சன் கொலனல் கேம்பஸ் நியூ சன் அண்ட் லா ஆர் மியூச்சுவலி அட்ராக்டட் அண்ட் இஸ் அ ரீசன் ஷி அரைவ் இயர்லியர் தேன் எக்ஸ்பெக்டட். ஸோ எம்மா வந்து அடுத்த மேட்ச் மேக்கிங் அவங்களாவே என்ன திங்க் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸும் கொலனல் கேம்பலோட சன் அண்ட் லா அதாவது கொலனல் கேம்பலோட பொண்ணை மேரேஜ் பண்ண மிஸ்டர் டிக்சனும் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால தான் சீக்கிரமாகவே ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் இங்கே வந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. மிஸ்டர் டிக்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாண்டில் அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஷி கன்ஃபைட்ஸ் திஸ் டு ஃப்ராங்க் ஹூ மெட் ஜெயின் அண்ட் கேம்பல்ஸ் அட் அ வெக்கேஷன் ஸ்பாட் அ இயர் இயர்லியர். ஹி அப்பேரண்ட்லி அக்ரேஸ் வித் எம்மா. ஸோ எம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ராங்க் சர்ச்சில் கிட்ட போய் சொல்கிறாங்க ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸுக்கும் மிஸ்டர் டிக்சனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதா எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராங்க் சர்ச்சிலும் வந்து எம்மா கூட வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு ஓகே இருக்கலாம் ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஒருவேளை மிஸ்டர் டிக்சனோட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சஸ்பிஷியன்ஸ் ஆர் ஃபர்தர் ஃபியூல்ட் வென் அ பியானோ சென்ட் பை அன் அனானமஸ் பெனிஃபேக்டர் அரைவ்ஸ் ஃபார் ஜெயின். ஸோ இதுக்கப்புறம் எம்மாவோட சந்தேகம் வந்து எப்போ ரொம்ப 100% ஆகுது அப்படின்னா ஸோ எம்மா வந்து ஆல்ரெடி டிக்சனுக்கும்
ஜென் ஃபேக்டர்ஸ்க்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த சந்தர்ப்பம் வந்து உண்மையா ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. எப்போ அப்படின்னா ஜேன் ஃபேக்டர்ஸ் வந்து பியானோ வந்து ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பியானோவை யாரோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்களோட நேம் வந்து சொல்லப்படல, அது வந்து அனானிமஸா இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது யோசிச்சு பாக்குறாங்க, கொலனல் கேம்பல் தானே ஜேன் ஃபேர்ஃபாக்ஸை வளர்த்தாங்க. ஸோ ஒருவேளை கொலனல் கேம்பலோட மகளோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் டிக்சன் வந்து ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் கிட்ட அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எம்மா ஃபீல்ஸ் ஹெர் செல்ஃப் ஃபாலிங் இன் லவ் வித் ஃப்ரங்க், பட் இட் டஸ் நாட் லாஸ் டு ஹிஸ் செகண்ட் விசிட். ஸோ எம்மாவோட மனசுக்குள்ள வந்து என்ன அப்படின்னா மேரேஜே பண்ண வேண்டாம், அப்பா விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு எம்மா வந்து இருப்பாங்க. பட் அவங்க மனசுக்குள்ள வந்து ஃப்ரங்க் சர்ச்சிலோட நல்லா எங்கேஜ் ஆகிற பிஹேவியர் எல்லாம் பார்த்து ஒருவேளை நம்ம வந்து ஃப்ரங்க் சர்ச்சில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், அவரை வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து ஹைபரி விசிட் பண்ணிட்டு ரெண்டாவது முறையா அவர் இங்க வரும்போது எம்மாவோட மனசுல வந்து அந்த எண்ணம் இல்லாம போகுது. ஏன்னா அப்படி எதுக்காக அப்படின்னா ஃப்ரான்ஸ் சர்ச்சில் வந்து ஒரு ஹேர் கட் காண்டி லண்டன் போறாரு. ஸோ எக்ஸ்பென்சிவா பணங்களை செலவு பண்றாரு. ஸோ எம்மாவுக்கு வந்து அந்த பிஹேவியர் வந்து பிடிக்கல, பிகாஸ் நிறைய லேவிஷா ஸ்பெண்ட் பண்றாரு. அவர் எவ்வளவுதான் சார்மிங்காவும் எங்கேஜிங் பர்சனாவும் இருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து அவர் கேர்லெஸ் பர்சனா இருக்கிறாரு. எல்டன் ஸ்ட்ரீட் ஹேரியட் புவர்லி culminating with Mr. Elton publicly snubbing Harriet at the ball given by the Westons in May. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஹேரியட் ஸ்மித் வந்து ஒரு பால்ல வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த பால் அரேஞ்ச் பண்றது வந்து யார் அப்படின்னா வெஸ்டர்ன்ஸ் வந்து மே மந்த்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹேரியட் ஸ்மித் கூட வந்து மிஸ்டர் எல்டன் வந்து டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இதனால ஹேரியட் ஸ்மித்துக்கு வந்து ரொம்ப அவமானம் ஆயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து ஜார்ஜ் நைட்லி வந்து ரொம்ப நாளா டான்ஸை விட்டுருப்பாரு, பட் அவர் வந்து ஹேரியட் ஸ்மித்தோட மனசை கஷ்டப்படுத்த கூடாது, அந்த பால்ல வந்து எல்லாரும் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா ஹேரியட் ஸ்மித்துக்கு மட்டும் கம்பானியன் இருக்காது. ஸோ அதனால அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜார்ஜ் நைட்லி வந்து ஹேரியட் ஸ்மித்தோட மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாரு. மிஸ்டர் நைட்லி ஹூ ஹேட் லாங் ரீஃப்ரைன் ஃப்ரம் டான்ஸிங் கேலண்ட்லி ஆஸ்க்ட் ஹேரியட் டு டான்ஸ். ஸோ ஹேரியட் ஸ்மித்தும் ஜார்ஜ் நைட்லியும் டான்ஸ் பண்றாங்க. The day after the ball, Frank Churchill brings Harriet to Hartfield. She fainted after a rough encounter with local gypsies. So Harriet Smith வந்து ஷாப்பிங் போயிருப்பாங்க. அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லோக்கல் ஜிப்சிஸ் வந்து அவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து அங்கே போயிட்டு ஹேரியட்டை வந்து காப்பாத்தி அவங்கள வந்து ஹார்ட்ஃபீல்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. எம்மா மிஸ்டேக்ஸ் ஹேரியட் கிராட்டிடியூட் டு ஃப்ராங்க் அஸ்வர் பீங் இன் லவ் வித் ஹிம். ஸோ எம்மாவுக்கு வந்து என்ன சந்தேகம் வருது அப்படின்னா ஹேரியட் ஸ்மித் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்ட மாதிரி பேசுறாளே ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து இந்த லோக்கல் ஜிப்சிஸ் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்தினதால. ஒருவேளை ஃப்ராங்க் சர்ச்சிலும் ஹேரியட் ஸ்மித்தும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்மாவுக்கு சந்தேகம் வருது. மீன்வைல் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் ஒண்டர்ஸ் இஃப் மிஸ்டர் நைட்லி ஃபேன்சிஸ் ஜேன், பட் எம்மா டிஸ்மிஸஸ் தட். ஸோ அப்போ ஒரு சுச்சுவேஷன் வருது என்ன அப்படின்னா ஜார்ஜ் நைட்லி வந்து ஒரு தடவை எப்பவுமே வந்து எல்லா பாலுக்குமே அவர் நடந்துதான் வருவார், பட் ஒரு தடவை அவர் கேரேஜ் கொண்டு வராரு. கேரேஜ் கொண்டு வந்து ஜேனை வந்து கூட்டிட்டு போறாரு. இதை பார்த்த உடனே மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் ஜார்ஜ் நைட்லியும் விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா எம்மாவுக்கு வந்து அந்த பேச்சு எடுத்ததே பிடிக்கல. அவங்க சொல்றாங்க இல்லவே இல்லை, ஜார்ஜ் நைட்லியும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் ஒருத்தர் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை டிஸ்மிஸ் பண்றாங்க. When Mr. Knightley says he notices the connection between Jane Fairfax and Frank Churchill, Emma disagrees as Frank appears to be courting her instead. So, எம்மா கிட்ட வந்து ஜார்ஜ் நைட்லி வந்து அடுத்தது வார்ன் பண்றாங்க, எனக்கு வந்து சந்தேகமா இருக்குது ஜேன் ஃபேர்ஃபாக்ஸுக்கும் ஃப்ராங்க் சர்ச்சிலுக்கும் ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எம்மா சொல்றாங்க அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை, ஏன்னா ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து ஃபுல்லா ஏன் பின்னால சுத்திட்டு இருக்காரு, அவர் என்னதான் விரும்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து சொல்றாங்க. ஃப்ராங்க் அரைவ்ஸ் லேட் டு அ கேதரிங் அட் டான்வெல் இன் ஜூன் வைல் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் டிபார்ட் இயர்லி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ராங்க் சர்ச்சிலும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ஆர்குமெண்ட் பண்றாங்க. அந்த டான்வெல்ல வந்து ஒரு கேதரிங் நடக்குது இல்லையா ஜூன் மந்த்ல, ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் நைட் வந்து ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் ஃப்ராங்க் சர்ச்சிலுக்கும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸுக்கும் சீக்ரெட்டான ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும், ஆனா ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் வந்து மேரேஜா ப்ரப்போசலுக்கு எடுத்துட்டு போகாததுனால ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஃப்ராங்க் சர்ச்சிலால ஏன் ஓப்பனா ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னா ஃப்ராங்க் சர்ச்சில் வளர்த்துருப்பாங்க இல்லையா மிஸ்டர் வெஸ்டர்னோட ஒய்ஃபோட சிஸ்டர். ஸோ அவங்க வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்க வந்து சோஷியல் ஸ்டேட்டஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸ்க்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாததுனால கண்டிப்பாக வந்து
பிரான்ஸ் சர்ச்சிலால அவங்க ஆன்டி கிட்டையும் அங்கிள் கிட்டையும் ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ அவங்க எங்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சீக்ரெட்டாவே இருக்கும். ஸோ இதனால அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் ஆகுது. ஸோ அதனால பிரான்ஸ் சர்ச்சில் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, டான்வெல் கேதரிங்க்கு வந்து லேட்டா வராரு. அதே மாதிரி ஜெயின் ஃபேர்ஃபாக்ஸும் அந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பி போயிடுறாங்க. லைப்ரரியில இருக்கிற யாருக்குமே இங்க என்ன நடக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சீக்ரெட் என்கேஜ்மெண்ட் யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் டே அட் பாக்ஸ் ஹில் எ லோக்கல் சீனிக் ஸ்பாட், பிராங்க் அண்ட் எம்மா ஆர் பேண்டரிங் வென் எம்மா இன்ஜஸ் இன்சல்ஸ் மிஸ் பேட்ஸ் மிஸ் பேட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பாக்ஸ் ஹில்ல வந்து பிராங்க் சர்ச்சிலும் எம்மாவும் வந்து ஒன்னா பேசிட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மிஸ் பேட்ஸை வந்து எம்மா வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்க. வென் மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லி ஸ்கோல்ஸ் எம்மா ஃபார் இன்சல்டிங் மிஸ் பேட்ஸ் ஷீஸ் அஷேம்டு. ஸோ ஜார்ஜ் நைட்லி வந்து எம்மாவோட வெல்விஷர் இல்லையா, ஸோ வந்து சொல்றாரு நீ மிஸ் பேட்ஸை வந்து இன்சல்ட் பண்ணது வந்து ரொம்ப தப்பு, அவங்க வந்து ஒரு எல்டர்லி பேஸ் ஒன்னை விட அவங்க வந்து ஏஜ் அதிகமானவங்க, நீ அவங்கள எப்படி இன்சல்ட் பண்ணலாம், அது ஒரு தவறான ஒரு மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே எம்மா தன்னோட தப்பை உணர்ந்து அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. த நெக்ஸ்ட் டே ஷி விசிட்ஸ் மிஸ் பேட்ஸ் டு அட்டோன் ஃபார் ஹர் பேட் பிஹேவியர் இம்ப்ரெஸிங் மிஸ்டர் நைட்லி. ஸோ எம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மிஸ் பேட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு மிஸ் பேட்ஸை மீட் பண்ணி அவங்க வந்து பேசுறாங்க. பேசிட்டு அவங்களோட பிஹேவியர்க்காக அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இதனால நைட்லி வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா, ஓகே எம்மா வந்து திருந்திடுறா சொன்னா புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒப்பீனியன் எம்மா மேல வருது. ஆன் த விசிட் எம்மா லேர்ன்ஸ் தட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் அக்செப்டட் அ கவர்னஸ் பொசிஷன் ஃப்ரம் ஒன் ஆஃப் மிஸ்ஸஸ் எல்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பேட்ஸை வந்து எம்மா மீட் பண்ண போகும்போது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி மிஸ்ஸஸ் எல்டனோட ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு வந்து கவர்னஸை ஒர்க் பண்ணுறதுக்காக ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து சீக்கிரமாக அங்கே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவுக்கு தெரிய வருது. ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் பிகம்ஸ் இல் அண்ட் ரெஃப்யூசஸ் டு சி எம்மா ஆர் ரிசீவ் ஹர் கிஃப்ட்ஸ். ஸோ எம்மா வந்து ஜேன் ஃபேர்ஃபாக்ஸை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, பட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் சிக்காக இருந்ததுனால அவங்களால மீட் பண்ண முடியல. ஸோ எம்மா அனுப்பின எந்த கிஃப்ட்ஸையும் அவங்களால வாங்க முடியல. மீன் வைல் பிராங்க் சர்ச்சில் ஹாஸ் பீன் விசிட்டிங் ஹிஸ் ஆண்ட் ஹூ டை சூன் ஆஃப்டர் ஹிஸ் அரைவல். ஸோ பிராங்க் சர்ச்சில் வந்து ஹைபரியில் இருந்துட்டு அவங்களோட அங்கிளை பார்க்கறதுக்காக போறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அவங்கள வளர்த்த ஆண்ட் இருக்காங்க இல்லையா, மிஸ்டர் வெஸ்டனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட சிஸ்டர், ஸோ அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. நவ் ஹீ அண்ட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் ரிவியல் டு த வெஸ்டன்ஸ் தட் தே ஹாவ் பீன் சீக்ரெட்லி என்கேஜ் சின்ஸ் ஆர்ட். பிராங்க் சர்ச்சிலோட ஆண்ட் இறந்ததுக்கு அப்புறம் பிராங்க் சர்ச்சிலால ஓப்பனாக வந்து இப்போ டிக்ளேர் பண்ண முடியும், ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் தான் நான் விரும்புறேன், சீக்ரெட்டாக நாங்கள் என்கேஜ் பண்ணியிருக்கோம், இப்போ எங்களால் மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிராங்க் சர்ச்சிலுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. பிகாஸ் அவங்க ஆன்ட்டி தான் வந்து அவங்கள மேரேஜ் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சீக்ரெட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்க இறந்ததுனால பிராங்க் சர்ச்சிலும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் ஓப்பனாக வந்து மிஸ்டர் வெட்சன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்டம் சீசன்லேயே நாங்கள் ரெண்டு பேருமே சீக்ரெட்டாக என்கேஜ் பண்ணி வச்சுருந்தோம், பட் என்னோட ஆன்ட்டி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை சீக்ரெட்டாகவே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் சர்ச்சில் வந்து தன்னோட அப்பா மிஸ்டர் வெஸ்டர்ன் கிட்டையும் தன்னோட சித்தி மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் கிட்டையும் சொல்றாங்க. பட் பிராங்க் நியூ ஹிஸ் ஆண்ட் வுட் டிஸ்அப்ரூவ் ஆஃப் த மேட்ச், மெயின்டைனிங் த சீக்ரெசி ஸ்ட்ரெயின் த கான்சன்ஷியஸ் ஜேன் அண்ட் காஸ் த கப்பிள் டு குவாரல் வித் ஜேன் என்டிங் த என்கேஜ்மெண்ட். ஸோ இதனாலதான் வந்து இவ்வளோ நாளும் ஏன் சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் பிராங்க் சர்ச்சிலும் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் கிட்ட சொல்றாங்க, ஆண்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் நாங்க சீக்கிரட்டா இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வெஸ்டர்ன் கிட்ட சொல்றாங்க. பிராங்க்ஸ் ஈஸி கோயிங் அங்கிள் ரெடிலி கிவ்ஸ் இஸ் பிளெஸிங் டு த மேட்ச். ஸோ பிராங்கோட ஆண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்கிள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து மிஸ்டர் சர்ச்சில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, நீங்க வந்து உனக்கு பிராங்க் சர்ச்சில் நீங்க உங்களுக்கு யாரை மனசுக்கு பிடிச்சிருக்கோ நீங்க அவங்களை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து அடுத்தது பிராங்க் சர்ச்சிலோட அப்பா மிஸ்டர் வெட்சனும் மிஸ்ஸஸ் வெட்சனும் அந்த மேரேஜுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க என்கேஜ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. லீவிங் எம்மா சார்ஜின் டு டிஸ்கவர் தட் ஷி ஹட் பீன் சோ ராங். ஸோ இந்த பிராங்க் சர்ச்சிலோட பிராங்க் சர்ச்சில் அண்ட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸோட சீக்ரெட் என்கேஜ்மெண்ட் எம்மாக்கு தெரிய வரும்போது அவங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. அதே மாதிரி பிராங்க் சர்ச்சில் வந்து எம்மா கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸராக பழகுனாங்க,
அவங்கள வந்து விரும்புற மாதிரி தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அது எல்லாமே வந்து என்னன்னா யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஃப்ரான்க் சர்ச்சில் வந்து எம்மா கூட ரொம்ப க்ளோஸாக பழகிற மாதிரி தெரிஞ்சாதான் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ்க்கும் அவரோட எங்கேஜ் எங்கே ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ்க்கும் அவருக்கும் நடந்த எங்கேஜ்மெண்ட்டை மறைச்சிட்டு எல்லாரும் வந்து சந்தேகப்படாமல் இருப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்க கிட்ட வந்து இன்னும் கொஞ்ச நாள் பெர்மிஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணி நினைக்கிறாங்க, நம்ம வந்து ஜார்ஜ் நைட்லி சொன்னதை வந்து நம்ம நம்பவே இல்லையே, ஃப்ரான்க் சர்ச்சிலுக்கும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ்க்கும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னதை நம்ம நம்பலை. ஸோ ஃப்ரான்க் சர்ச்சில் நம்மளா விரும்புறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து எவ்வளோ தவறான மேட்ச் மேக்கிங் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபீல் பண்ணுறாங்க. எம்மா பிலீவ் ஃப்ரான்க்ஸ் என்கேஜ்மெண்ட் வில் டெவாஸ்டேட் ஹேரியட், பட் இன்ஸ்டெட் ஹேரியட் சேஸ் ஷி லவ்ஸ் மிஸ்டர் நைட்லி. ஸோ எம்மா வந்து ஹேரியட் ஸ்மித் வந்து ஜிப்சிஸ் கிட்ட மாட்டும் போது ஃப்ரான்க் சர்ச்சில் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ஹாரியட் ஸ்மித்துக்கும் அப்போ எம்மா வந்து ஃப்ரான்க் சர்ச்சிலுக்கும் ஹாரியட் ஸ்மித்துக்கும் மேட்ச் மேக்கிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஆனால் ஃப்ரான்க் சர்ச்சில் வந்து ஜேன் ஃபேர்ஃபாக்ஸை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹாரியட் ஸ்மித்தோட மனசு என்ன பாடுபடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஹாரியட் ஸ்மித் வந்து எம்மாவுக்கு வந்து இன்னொரு பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஜார்ஜ் நைட்லியை வந்து விரும்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எம்மாவுக்கு வந்து அவங்களை அறியாம ஒரு வருத்தம், அவங்களுக்கு வந்து இந்த மேட்சிங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் ஜார்ஜ் நைட்லி வந்து ரொம்ப ஒரு ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ் பர்சன், ஆனா ஹாரியட் ஸ்மித் வந்து ஒரு நார்மல் பர்சன். இதை கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க, ஹாரியட் ஸ்மித் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, எம்மாவோட மனசுல வந்து அந்த மேட்ச் மேக்கிங்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஹாரியட் ஸ்மித்துக்கும் ஜார்ஜ் நைட்லிக்கும் ஒரு மேட்ச் மேக்கிங்கா இருக்கும், பெஸ்ட் மேட்சா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இன்னொன்னு, ஹாரியட் ஸ்மித் வந்து எதனால ஜார்ஜ் நைட்லியே வந்து மேரேஜ் பண்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா, எம்மா வந்து எப்பவுமே அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க ஹாரியட் ஸ்மித் கிட்ட, உன்னோட சோசியல் ஸ்டேட்டஸை வந்து நீ உயர்த்திக்கலாம், உனக்கும் ஹை ஸ்டேட்டஸ்ல மேரேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல மேட்சிங் பர்சன் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால எம்மா வந்து சொல்லி கொடுத்த அந்த எம்மா கொடுத்த என்கரேஜ்மெண்டால மட்டும்தான் ஹாரியட் ஸ்மித் வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பால்ல வந்து எல்டன் வந்து ஹாரியட் ஸ்மித்தோட டான்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு, அந்த டைம்ல வந்து மிஸ்டர் நைட்லி தான் வந்து தன்னோட இறக்க மனசால வந்து நம்ம ஹாரியட் ஸ்மித்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சிட்டு ஹாரியட் ஸ்மித் வந்து ஜார்ஜ் நைட்லி விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எம்மா இஸ் ஸ்டார்ட்டில்ட் அண்ட் ரியலைசஸ் தட் ஷீ இஸ் இன் லவ் வித் மிஸ்டர் நைட்லி. ஸோ இப்போ வந்து எம்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. கடைசியில் எம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவங்க மனசுல வந்து ஜார்ஜ் நைட்லி மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹாரியட் ஸ்மித்தோட மனசுல வந்து ஆசைகள் வளர்ந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ பட் ஜார்ஜ் நைட்லியை வந்து வேற யாருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு எம்மா விரும்பல. மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லி ரிட்டர்ன்ஸ் டு கன்சோல் எம்மா தட் ஃப்ரான்க் சர்ச்சில் அண்ட் ஜேம்ஸ் என்கேஜ்மெண்ட் திங்கிங் ஹர் ஹார்ட் புரோக்கன். ஸோ இதுக்கடையில் என்ன ஆகுது அப்படின்னா, எம்மா வந்து ஃப்ரான்க் சர்ச்சில் டீப்பாக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் நைட்லி நினச்சிட்டு அவர் வந்து வேகமாக வராரு. எம்மா அந்த மாதிரி ஃப்ரான்க் சர்ச்சிலுக்கும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ இதனால் நீ வந்து மனசு உடைஞ்சு போய் இருப்ப, ஃப்ராங்க் சர்ச்சில் வந்து உனக்கு கிடைக்காம போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்போ எம்மா வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து ஃப்ராங்க் சர்ச்சில் விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வென் ஷி அட்மிட்ஸ் ஹர் ஃபூலிஷ்னஸ் ஹி ப்ரொப்போசஸ். ஸோ எம்மா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து எப்போவுமே விரும்பவே இல்லை ஜேன் ஃபேர், நான் வந்து ஃப்ரான்க் சர்ச்சில் எப்போவுமே விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்மா சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஜார்ஜ் நைட்லி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து என்னோட ப்ரொப்போசல் அக்செப்ட் பண்ணுவியா எம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் நைட்லி வந்து எம்மா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட உடனே எம்மாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்கிக்க முடியல. பிகாஸ் ஜார்ஜ் நைட்லி வந்து அவங்களுக்கு ஒரு நீண்ட கால நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்டு, வெல் விஷர், ஒரு நல்ல ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற பர்சன், ஒரு வெல் மேனட் ஜென்டில்மேன். ஸோ அவங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது எம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட முட்டாள்தனத்தை எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க ஆரம்பத்துலேயே சொல்லிட்டே இருந்தீங்க மேட்ச் மேக்கிங் வந்து என்னோட 20 இயர்ஸ்க்கு வந்து கரெக்டா இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி நான் வந்து எதுவுமே கேட்கல, இப்போ என்னோட தப்பில் நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தப்பை ஒத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஜார்ஜ் நைட்லியோட ப்ரொப்போசலையும் ஏற்றுக்கிறாங்க. ஹாரியட் அக்செப்ட் ராபர்ட் மார்ட்டின் செகண்ட் ப்ரொப்போசல். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹாரியட் ஸ்மித் கிட்ட வந்து ராபர்ட் மார்ட்டின் வந்து இடையில அவங்களை மீட் பண்ணும்போது ப்ரொப்போஸ் பண்றாங்க. ஸோ ஹாரியட் ஸ்மித் வந்து ராபர்ட் மார்ட்டினோட செகண்ட் ப்ரொப்போசல், ஃபர்ஸ்ட் ப்ரொப்போசல் ரிஜெக்ட் பண்ணாங்க, செகண்ட் ப்ரொப்போசல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தே ஆர் த ஃபர்ஸ்ட் கப்புள் டு மேரி. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த இருக்க யூத்லேயே வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க.
ஜே அண்ட் எம்மா ரீகன்சில். ஸோ ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் எம்மாவும் வந்து அவங்களோட இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துடுறாங்க. அண்ட் ஃப்ராங்க் அண்ட் ஜேன் விசிட் த வெஸ்டர்ன்ஸ். ஸோ ஃப்ராங்க் சர்ச்சிலும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் வெஸ்டர்ன்ஸை வந்து மீட் பண்றாங்க. ஒன்ஸ் த மார்னிங் பீரியட் ஃபார் ஃப்ராங்க் சர்ச்சில் அண்ட் என் தே வில் மேரி. ஸோ ஃப்ராங்க் சர்ச்சில் வளர்த்தாங்க இல்லையா மிஸ்ஸஸ் சர்ச்சில், ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து துக்க நாட்கள் வந்து கொஞ்ச நாள் கடைப்பிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ராங்க் சர்ச்சிலும் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. பிஃபோர் த எண்ட் ஆஃப் நவம்பர் எம்மா அண்ட் மிஸ்டர் நைட்லி ஆர் மேரிட் வித் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ். ஸோ எம்மா ஒரு பக்கம், ஜார்ஜ் நைட்லி ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேருமே வந்து மிஸ்டர் உட்ஹவுஸ் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. ஸோ மிஸ்டர் நைட்லி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எம்மாவையும் உங்களையும் நான் வந்து பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஹாட் ஃபீல்டில் வந்து மூவ் ஆயிடுறேன். ஸோ உங்களை நான் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மிஸ்டர் உட்ஹவுஸ் வந்து அந்த மேரேஜ் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ எம்மா அண்ட் மிஸ்டர் நைட்லியோட மேரேஜ் பர்ஃபெக்டா முடியுது. ஸோ இந்த நாவல் எண்டிங்ல வந்து மூணு மேரேஜ் நடக்குது, ராபர்ட் மார்ட்டின் அண்ட் ஹாரியட் ஸ்மித், அப்புறம் எம்மா அண்ட் மிஸ்டர் நைட்லி, அப்புறம் ஃப்ராங்க் சர்ச்சில் அண்ட் ஜேன் ஃபேர்ஃபாக்ஸ் ஓட மேரேஜ் வந்து நவம்பருக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. த நாவல் எண்ட்ஸ் ஹாப்பிலி. ஸோ நாவல் எல்லாமே எல்லா வித குழப்பங்கள் எல்லாம் போயிட்டு நாவல் வந்து ரொம்ப ஹாப்பியாக எண்ட் ஆகுது. இது வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டோரி, பட் நான் ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை மேபி ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.